ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி வெற்றி நடை போட்டு வரும் ஜெயிலர் படத்தால் சிரஞ்சீவியின் போலா சங்கர் திரைப்படம் வாஷ் அவுட் ஆகியுள்ளது நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி வெற்றி நடை போட்டு வருகிறது ஜெயிலர் படத்துக்கு போட்டியாக ஆந்திராவில் சிரஞ்சீவியின் போலா சங்கர் திரைப்படம் களமிறக்கப்பட்டது இதனால் ஆந்திராவில் ஜெயிலர் பட வசூலுக்கு சிக்கல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பட ரிலீஸுக்கு பின் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது சிரஞ்சீவி நடிப்பில் வெளிவந்த போலா சங்கர் திரைப்படம் மோசமான விமர்சனங்கள் காரணமாக படு தோல்வியை சந்தித்துள்ளது அப்படம் முதல் நாளிலேயே ரூபாய் கோடி வசூலித்தாலும் நெகட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக வசூல் தொடங்கியது இப்படம் ஏழு நாள் முடிவில் வெறும் இருபத்தி எட்டு கோடி மட்டுமே வசூலித்து உள்ளது ஆனால் ஜெயிலர் திரைப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மட்டும் மொத்தமாக ஐம்பது கோடி மேல் வசூலித்து விட்டது ஜெய்லர் படத்தால் ஆந்திராவில் போலா சங்கர் திரைப்படம் வாஷ் அவுட் ஆகியுள்ளது சிரஞ்சீவி நடித்த சங்கர் திரைப்படம் தமிழில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் நடித்த வேதாளம் படத்தின் தெலுங்கு ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது